हेलो एवरीवन वेलकम टू सरुणा क्रिएशन्स पारंपरिय समयल इनकी नम्मलोड पारंपरिय समयल नाम पारा मीन करी एप्पड़ी वेक्किरदु अप्पडिंगरदा पार्क्क पोरोम। नरिय मीन कुलंबु पल विधमा वेक्कलाम। इंद पारा मीन कुलंबु इंद मादिरी वच्चु पारुंगा। कूड ओरु पिडी सादम साप्पिडुवोम। सूडा सादत्तुल इंद मीन कुलंबु ஊத்தி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு மீன் துண்டு பக்கத்துல வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும்। இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் பாறை மீனை கியூபா கட் பண்ணி வாங்கியிருக்கேன்। முள் இல்லாம வெறும் ஃப்ளஷா ஃபிஷ் கியூப்ஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேன்। ½ கிலோ மீன் துண்டு எடுத்திருக்கேன்। இந்த குழம்பு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம்। மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன்। பொதுவா நாம நான்வெஜ் சமைக்கும்போது மிளகாய்த்தூள் கம்மியாவும் மல்லித்தூள் அதிகமாவும் சேர்ப்போம்। இந்த மீன் குழம்புல நாம தேங்காய் சேர்க்க போறது கிடையாது, அதனால மிளகாய்த்தூள் அதிகமாவும் மல்லித்தூளை கம்மியாவும் எடுத்துக்கோம்। இதுக்கு பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க। நல்ல பெரிய பெரிய பல் பூண்டா இருந்ததுன்னா நீல வாக்குல வகுந்து எடுத்துக்கோங்க, இல்லனா சின்ன சின்ன பல்லா தான் இருக்கு அப்படினா முழுசாவே எடுத்துக்கலாம், உரிச்சு எடுத்துக்கோங்க। வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க। இது தாளிக்கிறதுக்காக, அதனால நிறைய வெந்தயம் வேண்டியதில்லை। பொதுவாக மீன் குழம்புக்கு நாம கடுகு அதிகமாக தாளிக்க மாட்டோம், அதனால வெந்தயம் போட்டு தாளிச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும்। கருவேப்பிலை ஒரு ஃபுல் கை அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாசனை வரும் இந்த மீன் குழம்பு, அதனால ஒரு கை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க। நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன்। என்கிட்ட வந்து நீளமான காஞ்ச மிளகாய் இருக்கு, அதனால 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன்। சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய்னா 3 or 4 எடுத்துக்கலாம்। இதையும் நாம கிள்ளி போட்டு தான் வதக்க போறோம், அதுக்காக பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நீளவாக்குல வகுந்தும் போடலாம், நான் குறுக்கா வெட்டி போட்டிருக்கேன்। 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்। பொதுவாக மீன் குழம்புக்கு குடம்புளி யூஸ் பண்ணுவோம், இந்த மீன் குழம்புக்கு நான் பழம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன்। பழைய புளி கையில் குத்தின புளி யூஸ் பண்ணியிருக்கேன்। இது 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சைஸ் எடுத்து ஒரு ஃபுல் கப் தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கணும்। ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும்। ஒரு சின்ன டிப், நம்ம சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக அவ்வளோ புளியுமே வந்து எக்ஸ்ட்ராக்டில் வந்துடும்। சில டைமில் வந்து புளி சரியாக கரையாமல் எல்லாம் இருக்கும், அப்படி இல்லாமல் நாம் எவ்வளோ புளி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ புளியும் சுடுதண்ணியில் வைக்கும்போது ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும்। நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் 3 சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்। ஏன்னா இந்த பேஸ்ட்டில் தான் நாம் வந்து மீனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் ஒரு 15 நிமிஷத்துக்கு, அதனால இதை வந்து ரொம்ப தண்ணி ஆயிடாமல் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க। இதில் நாம் உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போதைக்கு। ஒரு கடாய் எடுத்து கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 2 தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க। லேசாக சூடான உடனேயும் அதில் வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும், வறுத்துடக்கூடாது, லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க। பொரிச்சதுக்கப்புறம் பூண்டையும் அதில் கொட்டி வெந்தயம் நல்லா கருகிருச்சுன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடும், தீஞ்ச வாசனை வந்துடும், அதனால லைட்டாக கலர் மாறினோடனே கோல்டன் கலர் மாறினோடனே பூண்டையும் கொட்டிடுங்க। பூண்டு வந்து நம்ம நல்லா வதங்க வேண்டியதில்லை, ஒரு ½ வதங்கினா போதும், அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் அதை வதக்கிட்டே இருங்க। அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம், அதில் பாதி அளவு கருவேப்பிலையும் போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்க। பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறது காஞ்ச மிளகாய்। காஞ்ச மிளகாவை முதல்ல போட்டோம்னா கொஞ்சம் கருகிரும், அதுவும் வந்து ஃப்ளேவர் நல்லதாக கொடுக்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும், அதனால பூண்டு பாதி வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு அந்த ரெட் சில்லி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நாம் வந்து என்ன பண்ணணும், நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணணும்। நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க। கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்। ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு। ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டை இந்த கடாயிலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா துண்டு வந்து உடையவோ உதிரவோ செஞ்சிடக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ் மீனாக இருந்ததுன்னா சீக்கிரத்துலலாம் உடையாது. கொஞ்சம் பழைய மீனாக இருந்ததுன்னா வாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல இந்த மீன் தான் கிடைச்சது அப்படின்னா அது சீக்கிரமாக உதிர்ந்துடும். அதனால நீங்கள் கரண்டி போட்டோ இல்லை ஸ்பூன் போட்டோ நல்லா பிசையாமல் கையிலே மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அது ஊறிட்டுருக்கட்டும். நாம் வந்து நாங்கள் பொதுவாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டியில் தான் வைப்போம். இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மண் சட்டி. அது பார்த்தாலே வந்து அப்படி ஒரு பளபளபளன்னு இருக்கும். இதில் வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. இப்போ அந்த மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சூடாகும்போது ஒரு அருமையான வாசனை வரும். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் இன்னும் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து தாளிக்கிறதுக்கு போட்டுருவோம். இப்போ நமக்கு வந்து கடுகோ வெந்தயமோ போட வேண்டியதில்லை. ஏன்னா வெந்தயத்தையும் நாம் வந்து மேரினேட் மசாலாலேயே போட்டுட்டோம். இதில் கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டு கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கி விடுங்க. அந்த பச்சை மிளகாய் லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டோன் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் மசாலாவோடு சேர்த்து இந்த கடாயில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் நாம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கிற புளி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இதோட விட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. துண்டு வந்து கரண்டி போட்டால் மீன் துண்டு வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் கையிலே நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ மீன் துண்டு முங்குற அளவுக்கு நாம் தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ மீன் கொதிக்கும்போது இது வந்து நாம் தலையோ இதில் வேறு எந்த பீஸும் போடல, நல்ல துண்டு மீனாக போட்டிருக்கோம், முள்ளு கிடையாது. அதனால அது ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நாமளே துண்டு மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்காது மீன் குழம்பு, ஒரு கிரேவி பதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நாம் கடைசியாக ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான மீன் குழம்பு. உப்பு புளி காரம் எல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். இது சூடாக சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து சாதத்துக்கு சாப்பிட்டு போக சப்பாத்திக்கு வேறு இந்த மீன் குழம்பு தொட்டுட்டு சாப்பிடுவோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது கண்டினியூஸாக என்னோடய சேனலில் வர ட்ராயிங் வீடியோவாகட்டும், கார்டன் வீடியோவாகட்டும், பசங்களுக்கு தேவையான கோலம் ரங்கோலி வீடியோவாகட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you.